பதினோரு வயதுலேருந்து 20 வயது வரையும் ஒரு ஜாதகத்தை உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா எதுக்காக வருவாங்க? படிப்புக்காக தான் வருவாங்க. அப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லா குழந்தையும் டாக்டர் ஆகணும், எல்லா குழந்தையும் வக்கீல் ஆகணும், எல்லா குழந்தையும் பெரிய லெவலில் வந்து படிக்கணும், கம்ப்யூட்டர் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே ஆசைகள் என்பது ஒரு புறம், நம்மளுடைய நிகழ்வுகள், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது ஒரு புறம். அப்போ நம்ம இந்த இடத்துல படிப்பு ஏன் கவனமாக பார்க்கணும் அப்படின்னா, படிக்கிறது எல்லாமே படிக்கிறாங்க, 4 வருஷம் படிக்கிறாங்க, 5 வருஷம் படிக்கிறாங்க, 6 வருஷம் படிக்கிறாங்க, 8 வருஷம் படிக்கிறாங்க, 10 வருஷம் படிக்கிறாங்க. ஆனால் படித்த படிப்புக்கு வேலை கிடையாது, வேறு ஏதோ ஒரு வேலையை போடுறாங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு எந்த வேலை அடுத்த 10 வருடமோ, அடுத்த 20 வருடமோ, அடுத்த 30 வருடமோ, அல்லது இந்த ஜாதகத்திற்கு எந்தெந்த துறையில் வருமானத்தை வரும், வருமானத்து தானே, படித்தா நல்ல டாக்டரானா, வேலை நல்லா பார்த்தா, நல்ல தொழிலில் நல்ல பெரிய டாக்டரானா, வருமானம் தானே கடைசியாக வந்திருக்கும். அப்போ வருமானம் எந்த துறையில், வருமானம் எந்த துறையில் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நல்லா வேலை பார்த்தா மட்டும் வருமானம் வந்துருமானோ, வருமானம் வராது. நல்லா படித்தா மட்டும் நல்லா வேலை கிடைச்சிருமானம் கிடைக்காது. அப்போ இது எல்லாமே ஒரே நிகழ்வாக பார்க்கணும், அடுத்த 10 வருடமோ, அடுத்த 20 வருடமோ, அடுத்த 30 வருடமோ நல்லா பார்க்கணும். பார்த்தோம்னா அந்த ஜாதகத்தில் இவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் நல்ல வருமானம் இருக்குது, ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு வண்டி ஓடும், அப்போ இவரை பயன்படுத்திக்கலாம். இல்லை இந்த ஜாதகம் 30 வருஷம் ஐடி சம்மந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நல்லா இருக்குது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையை படிக்கலாம், வருமானம் இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, இவர் நல்லாவே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டு படிக்கலாம். இவருக்கு பேச்சு, இவருக்கு பேச்சு திறமை இருக்குது, பேச்சு திறமை தொழிலாக மாறும், 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு இருக்குது. அப்போ இவருக்கு பேச்சே தொழிலாக மாறும், அப்போ வக்கீல் சம்மந்தப்பட்டது நல்லா படிக்க வைக்கலாம், அப்போனா நீதிபதி ஆக்கலாம், நல்லா படிக்க வைங்க. போகக்கூடிய பாதை அடுத்த 10 வருடமோ, அடுத்த 20 வருடமோ நம்ம போய் பார்த்தா தான் அந்த ஜாதகத்தில் இருக்கும். அதுட்டு புதனாக இருந்தால் பேச்சாக படிங்க, நல்லா படிங்க. குருவாக இருந்தால் கம்ப்யூட்டர் படிது, கணக்கு முறைகளை படிங்க, சிஏ படிங்க, ஆடிட்டிங் படிங்க, பேங்க் படிங்க, பேங்க் சம்மந்தப்பட்டது படிங்க, ஆசிரியருக்கு படிங்க, ப்ரொஃபஸருக்கு படிங்க, உபதேசம் நல்லா பண்ணுங்க. கேதுவாக இருக்கா டாக்டர் படிங்க, சுக்கரனாக இருக்கா டாக்டர் படிங்க. இப்போ இந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும், வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தையும், அடுத்தது வருமானத்தையும் ஒருங்கே ஒரே கோட்டில் கொண்டாந்து பார்த்தோம்னா ஒரு 10 வருஷமோ 20 வருஷத்துக்கு ஓரளவு வந்து அது நல்லாயிருக்கும். படிப்பை பொறுத்தளவுக்கு எப்பயுமே வந்து கலைமகள் தான் அதிபதி. அப்போ இந்த கலைமகள் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு படிப்பு சார்ந்த ஒரு நிகழ்வு, அது பேனாவாக இருக்கலாம், இல்லை பென்சிலாக இருக்கலாம், இல்லை புத்தகமாக இருக்கலாம், நோட்டாக இருக்கலாம், அதை நம்ம எந்த அளவுக்கு அதை கவனிக்கிறோமோ, அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ, அந்தளவுக்கு அது வந்து நமக்கு கூடவே பயணிக்கும். அது கம்ப்யூட்டர் படித்தாலும் சரி, இல்லை ஜோதிடம் படித்தாலும் சரி, நம்ம ஜோதிடத்தை படிக்கும்போதும் அதே தான். அதனுடைய ஒன்றி, அதனுடைய பழகி, அதனுடைய நகர்ந்து இருந்தால் மட்டும்தான், அதனுடைய நகர்ந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அடுத்தது படிக்க போகும்போது இங்கே எதில் வந்து அதிகமாக கவனம் செலுத்தணும்னா, உணவு முறைகளில் அற உணவு. இப்போ உதாரணமாக 4 தோசை திங்கிற, 6 இட்லி திங்கிற இடத்துல 4 இட்லி கொடுங்க, இந்த 2 இட்லிக்கு பதில் வேறு ஏதாச்சும் ஒரு உணவுகளை கொடுங்க. ஒரே நேரத்தில் இந்த வயரை அடைக்காதீங்க, வயர் அடைச்சாலே படிக்காது குழந்தைங்க, ஒரு மதமதப்பு தான் ஏற்படுத்தும். அது என்ன நடக்கும், அதுக்கு என்ன படிக்கலாம் பார்ப்போம், முடியலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படிக்கிறேன், அற உணவு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நம்ம அதை பேசுவோம், நிறைய நிகழ்வுகளோடு பதிவு பண்ணுவோம்.